அங்குடலொக்கா மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட அமானி தான்ஜி சிவகாமசுந்தரி தியா தியானேஸ்வரன் ஆகியோரின் சிபிசிஐடி காவல் நிறைவடைந்ததை அடுத்து மூவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர் இலங்கை நிழல் உலக தாதா அங்கோட லோக்கா மரண வழக்கில் தாஞ்சி சிவகாம சுந்தரி தியானேஸ்வரன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே அவர்கள் மூவரையும் மூன்று நாட்கள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க கோயம்புத்தூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இந்த நிலையில் மூன்று நாட்கள் சிபிசிஐடி காவல் நிறைவடைந்ததை அடுத்து அமானி தாஞ்சி சிவக்தி காமசுந்தரி தியானேஸ்வரன் ஆகிய மூவரும் கோயம்புத்தூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதையடுத்து அவர்கள் மூவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர்